நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கருளும் இன்றைய ஞான போதனையை கேட்போம். மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அனுபவிக்க உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் இதயங்களில் ஒரு இடத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் சென்னை திருவான்மியூரை சேர்ந்த புவனா. எனது மாமியார் என் கணவருக்கு தனது உறவில் உள்ள ஒரு பெண்ணை மணமுடிக்க இருந்தார். ஆனால் என் கணவர் என்னை விரும்பி திருமணம் செய்து கொண்டார். மாமியாரின் ஆசிர்வாதத்துடன் தான் திருமணம் நடந்தது. இருந்தாலும் அவருக்கு என்னை ஏற்றுக்கொள்ள உடன்பாடு இல்லை. எங்களிடம் புரிதல் இல்லாததால் உறவில் விரிசல் ஏற்பட்டது. விரிசல் பெரிதாகி நாங்கள் இருவரும் பேசிக்கொள்வதே இல்லை, சண்டையும் போட்டுக்கொள்ளவில்லை. மௌன யுத்தம் மாதிரி ஒரே வீட்டில் பேசாமலேயே இருந்தோம். இந்த சமயத்தில் எனக்கு குழந்தை பிறந்தது. என் குழந்தையை கவனிப்பதை தவிர்ப்பதற்காக ஏதோ உறவினரின் வீட்டிற்கு சென்று விடுவார்கள். அதனால் நான் மன உளைச்சல் அடைந்தேன். எனக்கு அப்பொழுது மன வேதனையும் வெறுப்பும் ஏற்படும். கடினமான சூழ்நிலையில் உதவி செய்யவில்லையே என்று கோபமாக இருக்கும். என் கணவர் ஏகத்துவத்தின் ஆன்மீக செயல்முறையில் கலந்து கொண்டால் நல்லது என எனக்கு அறிவுறுத்தினார். ஆரம்பத்தில் என் கோபத்தில் அவருடைய ஆலோசனையை நான் ஏற்க மறுத்துவிட்டேன். இறுதியில் 7 நாள் மகாதீட்சை செயல்பாட்டில் கலந்து கொண்டேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகுப்பிலும் என்னில் மாற்றம் நடந்து கொண்டிருந்தது. என் மாமியார் ஒரு பழைய மரம் போன்றவர்கள், அதை இடம் மாற்றம் செய்ய முடியாது என்றும், நான் ஒரு சிறிய செடியைப் போல அதன் வளர்ச்சியை பாதிக்காமல் எங்கும் இடம் மாற்றம் செய்யலாம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி எனக்கு உணர்த்தினார். என் மாமியார் மாறுவார் என்று எதிர்பார்ப்பதை விட என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தேன். முன்னதாக என் மாமியார் மிகவும் நல்ல மனிதர் என்று என் கணவரும் பிற உறவினர்களும் என்னிடம் கூறியிருந்தார்கள். ஆனால் நான் அவர்களின் கருத்தை அப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை. மகாதீட்சை செயல்பாட்டில் இருந்து வீடு திரும்பிய பிறகு என் மாமியாரை அன்போடு பார்க்க முடிந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக நான் அவர்களுடன் பேசவில்லை என்றாலும், நான் கட்டிப்பிடித்து அவர்களை நமஸ்கரித்து மகாதீட்சை செயல்பாட்டில் பங்கேற்ற பொழுது 7 நாட்களாக என் குழந்தையை கவனித்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்தேன். நான் எனது மாமியாரின் ஆசிர்வாதங்களை நாடினேன். எனது மாற்றம் என் மாமியாரையும் பாதித்தது. அவர்களும் தன் அன்பை என் மீது பொழிந்தார்கள். அந்த நாளிலிருந்து இப்பொழுது 10 ஆண்டுகள் ஆகின்றன. அன்றிலிருந்து இரு துருவங்களாக இருந்த நாங்கள் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இருக்கிறோம். இப்பொழுது எங்களை மாமியார் மருமகள் என்று கூற மாட்டார்கள், நண்பர்கள் என்றே கூறுவார்கள். எங்கள் வாழ்க்கை இன்பமாக உள்ளது. எங்கள் உறவை சரியாக அமைத்த ஸ்ரீ பரஞ்சோதிக்கு கோடான கோடி நன்றிகள்.